துணியா நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருமளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். மார்ச் மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி மார்ச் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்க்கலாம். மார்ச் மாதத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த மாதம் தொடங்கும் போது மேஷ ராசியில ராகு, ரிஷப ராசியில செவ்வாய், துலா ராசியில கேது, மகர ராசியில சனி, கும்ப ராசியில சூரியன், புதன், மீன ராசியில குரு, சுக்கிரன் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதம் 9ஆம் தேதி புத பகவான் மீன ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 13ஆம் தேதி சுக்கர பகவான் மேஷ ராசிக்கு மாறுகிறார். 14ஆம் தேதி செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு ரிஷப ராசியிலிருந்து பயிற்சி ஆகிறார். 15ஆம் தேதி சூரிய பகவான் மீன ராசிக்கு மாறுகிறார். அன்றைக்கு தான் பங்குனி மாத பிறப்பு, ஷடசீதி புண்ணிய காலம். 29ஆம் தேதி, இதே மாதம் 29ஆம் தேதி சனி பகவானுடைய பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி நிகழ்கிறது. அன்றைய நாளிலே புத பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரக நிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களையும் பரிகாரங்களையும் நாம பார்க்கலாம். சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தை எடுத்துட்டோம்னா, இந்த மாதம் தொட்டதெல்லாம் தொடங்கும். மாதம் தொடங்கும் போதே ராசிநாதன் சூரியன் சப்தம கலத்தர ஸ்தானத்துல ஒரு அனுகூலமான விதத்துல உங்களுக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். எல்லா விதமான மாற்றங்களும் உங்களுக்கு வரப்போறது. முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். சின்ன சின்ன காரிய தடங்கல்கள் கூட விலகப் பெறுவீர்கள். புத்தி நுணுக்கம், புத்தி சாதுரியத்தோடு நீங்கள் நடந்து கொள்வீர்கள். குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்துல கடன் உதவி கிடைக்க பெறுவீர்கள். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு பிறகு சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு வரார். அதிசாரமாக வரார். பெயர்ச்சி இன்னும் நடக்கலை. பெயர்ச்சி டிசம்பர் மாதம்தான். ப்ராப்பர் பெயர்ச்சி. ஆனால் இப்போ அதிசாரமாக அவர் சப்தம கலத்திர ஸ்தானத்துக்கு வரார். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கட நிலை விலகப் பெறுவீர்கள். சுனங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். தொழில் சார்ந்து புதிய நடவடிக்கைகளை, புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். உங்களுக்கான உதவிகள் கிடைக்கும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்கும். மனதிற்குள் புதிய உத்வேகம், உற்சாகம் ஏற்படும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் களையப்படும். அது மாதிரி இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம்னா, சமூகத்தில் மிக உயர்ந்த மனிதன் தொடர்பு அவர்கள் ஆதாயம் கிடைக்கப்பெறுவீர்கள். பெண்களால் அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரத்தின் வளர்ச்சி காணப்படும். உத்தியோகத்தினருக்கு சக ஊழியருடன், மேலிடத்துடன் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்கப் பெறுவீர்கள். மனதிற்குள் இருந்து வந்த இனம் புரியாத கவலை, பயம் ஆகியவை நீங்கும். முயற்சிகள் எல்லாமே சாதகமாகும். பொதுவாக இந்த மாதத்தை எடுத்துட்டோம்னா, பெண்களுக்கு முற்பாதி கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் பிற்பாதி ரொம்ப ரொம்ப சிறப்பாக உத்தமோத்தமமாக இருக்கும். தைரியம் தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த ஒரு நடவடிக்கையிலையும் ஈடுபட முடியும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். பொதுவாக இந்த மாதத்தை நாம் எடுத்துனோம்னா, மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வது நல்லது. சில நேரங்களில் மனசுக்குள்ள தேவையில்லாத சஞ்சல நிலை உண்டாகலாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். தொட்டதெல்லாம் தொடங்கும். தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி சூரிய நமஸ்காரம் செய்வது, சிவ வழிபாடு செய்வது போன்றவை உங்களுக்கான சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவுல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருமளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் தமிழ் வெப் துணியா சேனலுடன். நன்றி, வணக்கம்.